வணக்கம் நண்பா, நான் உங்கள் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன திரைப்படங்களில் பெஸ்ட் படம் எது அப்படிதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜனவரி மாதத்தில் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரிலீஸ் ஆன படங்களில் நான் பார்த்த படங்கள் மொத்தம் 5. இந்த 5 திரைப்படங்களை பார்த்திங்கன்னா ஒரு படம் பெஸ்ட் அப்படி தான் சொல்ல வந்திருக்கேன். இந்த 5 படங்கள் என்னென்ன அப்படி பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா மாறா படம், செகண்ட் படம் மாஸ்டர், மூணாவது படம் பூமி, நாலாவது படம் ஈஸ்வரன், அஞ்சாவது படம் கபடதாரி. மொத்தம் இந்த 5 திரைப்படங்கள். இந்த 5 திரைப்படங்களுக்கான ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா மாறா படம். இந்த மாறா படம் பார்த்திங்கன்னா ஃபுல் லவ் ஸ்டோரி, லவ் பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை ரன் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் படம் பார்த்திங்கன்னா மாஸ்டர் படம். மாஸ்டர் படம் பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு கேங்ஸ்டர், எப்படி வந்து கேங்ஸ்டர் அழிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை காமிச்சிருந்தாங்க. மூணாவது படம் பார்த்திங்கன்னா பூமி படம், ஒரு விவசாயத்தை பற்றின ஃபுல் ஸ்டோரியாக வந்து கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. நாலாவது படம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரன், ஒரு குடும்ப படம், இப்படி தான் இருக்கும் குடும்பத்தில் அப்படிங்கிற விஷயத்த காமிச்சிருந்தாங்க. அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா கபடதாரி, ஒரு த்ரில்லர் படத்தை எப்படி இருந்தாலும் காமிக்கணுமோ கரெக்டாக அதை காமிச்சிருந்தாங்க. ஒரு கொலையை வச்சு எப்படி நம்ம த்ரில்லிங்காக காமிக்கணும் அப்படின்னு கரெக்டாக காமிச்சிருந்தாங்க. இந்த 5 திரைப்படங்களில் எனக்கு என்ன படம் பிடிச்சிருக்கு அப்படி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன படம் தான் இந்த மாறா படம். இந்த மாறா படம் பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன படங்களில் சிறப்பாக வந்திருக்கு. ஆனால் வந்து பெரிய பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் இந்த மாறா படத்தோட ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு நிப்பாடி இருக்குது. ஏன்னா வந்து நம்ம ஒரு டைமுக்கு 4 டைம் இந்த படத்தை பார்க்கலாம், அந்தளவுக்கு சுவாரஸ்யமாக தான் காமிச்சிருக்காங்க. மாஸ்டர் படம், பூமி படம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வசூல் ரீதியாக கொஞ்சம் வந்திருந்தாலும், ஆனால் வந்து கதை ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாறா படம் தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. ஜனவரி மாதம் நிறைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் சொன்ன இந்த 5 படங்களை தவிர வேறு ஏதாவது படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு தம்பி, இந்த படத்தை பாரு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னா நான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த படத்தை பார்த்துட்டு நான் வந்து அதுக்கான ரிவ்யூ வந்து உங்களுக்கு தரேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாய் பாய்.